நம்ம நிறைய பேர் ஒரு கேண்டிடேட்டா வேலை தேடுவோம், மேபி ஃப்ரெஷரா இருக்கலாம் இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். நம்மளுக்கு காமனா நடக்கிற ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஹெச்ஆர் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, ஒரு இன்டர்வியூவர் இல்லைன்னா நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு நம்மள பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, கேட்டுட்டு நம்மளுக்கு அடுத்த ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ நம்ம ஷெடியூல் பண்ணி அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செலக்டடா இல்ல ரிஜெக்டடா அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வரும். இதுதான் வந்து காமனா ஒரு கேண்டிடேட்டா நீங்க பாக்குற விஷயம். ஆனா உங்களுக்கு தெரியாத இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 5 hidden facts தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப ரேரானவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. நான் இந்த இன்ஃபர்மேஷனை தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹிடன் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, உங்க ரெஸ்யூம் வந்து ஒரு இன்டர்வியூட்ட ஷார்ட்லிஸ்ட் ஆகி போகுதுன்னா, அவங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் மூலயமா தான் உங்களோட கீ ஸ்கில்லை வச்சு உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்ட் ஆகி ஒரு இன்டர்வியூட்டையோ இல்லை ஒரு ஹெச்ஆர்டியோ போகுது. ரெண்டாவது ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு இன்டர்வியூவர் வந்து ஒரு ரெஸ்யூமை 7 seconds மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த 7 seconds உங்க ரெஸ்யூம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கணும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாத உங்க ரெஸ்யூம் வந்து அவங்க தேர்ற ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். அப்பதான் உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு கால் வரும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ, அதாவது நீங்க காமனா இருக்க மாதிரி ஒரு ஹெச்ஆர் கால் பண்ணிட்டு இது மாதிரி ஜாப் தேடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளும் அவசரப்பட்டு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன யோசிப்போம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிப்போம். ஆனா ஹெச்ஆரோ இல்ல ஒரு இன்டர்வியூரோ உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்கன்னா, அந்த ப்ராசஸ் பேர் வந்து ஸ்கிரீனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க தேர ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு அது மேட்ச் ஆகுதா, அவங்க தேர ரோலுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சா உங்க பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு பாசிட்டிவா உங்க பாடி லாங்குவேஜ் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இன்டர்வியூல ஷார்ட்லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கும். அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ற டவுட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இல்லைன்னா நிறைய பேர் பண்ண தப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமச்சா இன்டர்வியூ அந்த சைடு வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம பதில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட பதில் சொல்லுவோம். ஆனா இன்டர்வியூ ஒரு சில சில கொஸ்டின் கேட்டாரா இல்ல என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கேண்டிடேட் அவங்க வாய்ஸ் கண்டிப்பா ரைஸ் பண்ணி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட ரிலிஜியனை பத்தி கேட்கறாங்க, டெல் அபவுட் யுவர் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, இல்ல டெல் அபவுட் யுவர் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, அப்படி இல்லைனா டெல் அபவுட் யுவர் மேரேஜ் பிளான், மேரேஜ் எப்போ பண்ண போறீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, இல்ல மெட்டர்னிட்டி பிளான பத்தி கேட்கறாங்க, இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் கேட்கறாங்க. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ற ஒரு அவசியமே கிடையாது. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் எடுத்தீங்கன்னா, இந்த 5 hidden facts இருக்கு, அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் பை ஃப்ரம் மணிகண்டன்.